பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்ம கர்நாடக இசையில சொல்லுவாங்க இந்த கமக்கங்கள் பிரிகாஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா நேச்சுரலா உங்க ரெண்டு பேருக்குமே அது வருது. கடவுள் கொடுத்த வரம் நீங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம், தேனால அபிஷேகம் பண்ணிருக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ரொம்ப அழகா உங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கல்ச்சர், அதாவது இப்போ நிறைய குழந்தைகள் நிறைய வளரும் கலைஞர்கள் டெஃபினட்டா இந்த ஷோவை பார்ப்பாங்க. சோ அந்த விதத்துல இப்போ ஒரு வளரும் கலைஞர்கள் ஒரு நல்ல இசை ஒரு நல்ல பாடகர்களா வரணும்னா எந்த மாதிரியான ஒரு சாதகம் பண்ணணும்? இப்போ கர்நாடிக் இசை ஆகட்டும், எந்த ஒரு ஜான்ர் ஆஃப் மியூசிக்லயும் சாதகம் கேள்வி ஞானம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த விதத்துல நீங்க எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி பாடல்களை கேட்பீங்க, அந்த இதை கொஞ்சம் எங்களுக்கு எங்க நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமா, நாங்க எப்படின்னா ஆரம்பத்துல இந்த துறைக்கு வரும்பொழுது நாங்க இசை கத்துக்கிட்டு நாங்க உள்ள வரல. ஒரு அது மேல இருந்த ஒரு ஈடுபாட்டுல ஒரு ஆர்வத்துலதான் நாங்க வந்தோம். அதன் பிறகு கூட எனக்கும் கூட நான் கல்லூரி படிக்கும் பொழுது அதை ஓரளவுக்கு அடிப்படையாவது கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. திருச்சியில கலைக்காதிரின்னு ஒரு இசைக்கல்லூரி இருக்கு, அங்க நான் பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ எல்லாம் இசையில தான் படித்தேன். அப்பதான் நான் அந்த சாஸ்திரிய சங்கீதமே அப்பதான் நான் முதன் முறையா கத்துக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்க நிறைய மேடைகள்ல நாங்க பாடிக்கிட்டு இருந்தோம். அது எப்படி பாடினோம், அந்த நீங்க சொன்ன மாதிரி கேள்வி ஞானத்துலதான் பாடினோம். அதே போல ஒரு பாட்டு பிடிச்சிருச்சு, ஒரு பாட்டை கேட்குறோம், அது யா நம்ம உருவாக்கின பாடலா இருக்கட்டும் இல்லை நமக்கு இன்னொருத்தவங்க பாடி நமக்கு பிடிச்ச பாடலா இருக்கட்டும், அதை பல முறை கேட்கறது. ஒரு பாடலை நம்ம ஏன்னா நம்ம மேடையில பெர்ஃபார்ம் பண்றோம், அப்போ நம்ம அதை பார்க்காம பாடுனாதான் அது முழுமையா நம்ம அதை உள்வாங்கி பாட முடியும் அப்படிங்கிறனால நிறைய தடவை அதை பாடி 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 அதை நிறைய தடவை கேட்டு கேட்டு அவங்க என்ன பாடியிருக்காங்க அதுல இருந்து நம்ம என்ன வித்தியாசப்படுத்த முடியும், அதை நம்மளுடைய சொந்த ஸ்டைலுக்கு எப்படி மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்க மேடையில அதை 100% சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியும். இதுதான் நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்றது என்னுடைய கருத்தா. ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிக்குது அதை பாடுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 100 தடவை கேளுங்க. இப்ப வரைக்குமே இப்ப சாம்பியன்லாம் நாங்க சூப்பர் சிங்கர்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த வாரம் வாரம் ஒரு பாட்டு புது பாட்டா எடுக்க வேண்டியிருக்கு. 1-2 பாட்டு 3 பாட்டுன்னு கலந்து பாடும் பொழுது இன்னும் சொல்ல போனா ராஜி எழுதுறாங்க, சாய் சரண் கம்போஸ் பண்றாரு, அப்படியெல்லாம் போகும் பொழுது ஒரு பாடலை பல காலமா கேட்டுட்டு அந்த டியூனை உள்வாங்கிட்டு டக்குன்னு அந்த வரிகளை மனப்பாடம் பண்றதுங்கிறது ஒரு பக்கம்னாலும் கூட உடனே எழுதி உடனே அந்த பாட்டை மனப்பாடம் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அங்க பாடும் லைவ்ல பாடும்போது கொஞ்சம் பதட்டம் ஆயிருது. அதுக்காகவே நம்ம ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்கணும், 100 தடவை பாடி பார்க்கணுங்கிற ஒரு அந்த ஒரு ஆர்வம் அப்படிதான். அதைத்தான் நாங்க மற்றவங்களுக்கும் சொல்லுவோம். அதே போல நானும் கூட இந்த மக்கள் இசை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மக்கள் இசையில பேசிக்கான ரூல்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் என்னன்னா நல்லா ஓப்பன் வாய்ஸ்ல பாடணும். இந்த வாய்ஸ அடக்கி பாடுறதுங்கிறதே இங்க ரொம்ப ரேராதான் இருக்கும். நீங்க யார் மக்கள் இசை பாடினாலும் பேன தொண்டையை திறந்து பாடிடுவாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல வந்து மைக்கே இல்லாத காலத்துல கடைசியில இருக்கவங்க வரைக்கும் கேட்கணுங்கிறக்கா கத்தி கத்தி பாடி அப்படியே தொடர்ந்த ஒரு அந்த ஒரு பண்பாடுதான். இன்னைக்கு நம்ம அந்த நாட்டுப்புற இசைனாலே நல்லா ஓப்பன் த்ரோட்ல பாடுவோம். இப்போ ஓப்பன் த்ரோட்ல பாடும்போது என்ன ஆகும்னா இப்போ ஒரு 20 நாள் தொடர்ந்து கச்சேரி இருக்குன்னா ரொம்ப சீக்கிரமாவே இந்த தொண்டை கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கும். நிறைய தடவை நான் வந்து இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சார் தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு தொண்டை கட்டிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்கும் போதெல்லாம் அவர் சொன்னாரு இந்த மாதிரி இல்ல நீங்க பாடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாடக்கூடாதுன்னு. இல்ல நான் பாடணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கல. அப்ப நீங்க பேசக்கூடாது அப்படின்னாரு. அப்ப இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு 10-20 நாள் தொடர்ந்து கச்சேரி இருக்குன்னா ரொம்பவே என்னோட அந்த வாய்ஸ் பேசுற லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பேசுவேன். இப்படிதான் பேசுவேன், இதுக்கு மேல சவுண்டே வராது. சோ அந்த எனர்ஜியை ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சுட்டு மேடையில போய் நல்லா எனர்ஜியோட பாடும்போது நம்மளால நல்லா ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக முடியும். இது வந்து நான் ஃபோக்குக்கு சொல்றது. அதே சேம் தான் இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி மேடைக்கு வந்தோன்னே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த சாதகம் பண்றது. முன்னாடி பாடிட்டு இருக்கும்போது நாங்க பெரிய அளவுல மேடையிலதான் போய் சாதகமே நம்ம தொடர்ந்து கச்சேரி இருப்போம், அப்படியே போய் பாடிட்டு இருப்போம் நம்ம. ஆனா சூப்பர் சிங்கர்ல போய் ஒரு பாட்டு பாடணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவையா அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும், நம்ம பாட்டுலாம் ஹை பிச்ல இருக்கும், ஒரு 50 தடவை கத்தி கத்தி பிராக்டிஸ் பண்ணோம்னா போய் மெயின் மேடையில பாடும்போது தொண்டை கட்டிடும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு பாட்டு
அஞ்சு சுதியில மேல இருக்குன்னா நம்ம அதே அஞ்சு சுதியில கீழே ஒரு 10 தடவை பாடி பார்க்கலாம். கீழ் சுதியில ஒரு 10 தடவை பிராக்டிஸ் பண்ணலாம், அது த்ரோட்டுக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாது. அதே போல அந்த பேஸ் வாய்ஸ்ல பாடுறதுங்கிறது ரொம்ப நல்ல பயிற்சின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நம்ம கீழே பாட முடியுதோ அவ்வளவு மேல பாட முடியும்னு சொல்லுவாங்க. சோ நம்ம 100 தடவைக்கு ஒரு 90 தடவை கீழே பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு போறப்போ ஒரு 10 தடவை நல்லா ஹை பிச்ல ஃப்ரீயா பாடி பார்த்துட்டோம்னா அது த்ரோட்டுக்கும் நல்லா இருக்கும், அதே இடத்துல ஒரு நல்ல பயிற்சியாகவும் இருக்கும். இதெல்லாம் முக்கியமா மக்கள் இசை பாடுறவங்களுக்கு எங்க அனுபவத்துல இருந்து. ரொம்ப சூப்பர். ஆக்சுவலா இது ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக், ஒரு வேல்யூபிளான ஒரு அட்வைஸா நான் எடுத்துக்கிறேன். ஐ திங்க் மக்கள் இசைன்னு இல்ல, எனி ஜானர் ஆஃப் மியூசிக், கர்நாடக சங்கீதத்திலுமே கூட ரொம்ப அதாவது பிராக்டிஸ், நீங்க சொன்ன மாதிரி கேள்வி ஞானம் அது ரொம்பவே முக்கியம். அது சொல்லுவா இப்ப சார் கூட சொன்னார் இல்லையா, 100 வாட்டி கேட்கணும், 100 வாட்டி பாடணும்ட்டு. ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகி ஒரு அளவு கான்பிடன்ஸ் வந்துருதுன்னா மிச்சதுல நீங்க போக்கஸ் பண்ணலாம் இல்லையா. உங்களோட மனோதர்மம் உங்களோட கிரியேட்டிவிட்டியில கண்டிப்பா நீங்க போக்கஸ் பண்ணலாம். ஆமா, ஒரு பாடல் பாடி திரும்ப திரும்ப பாடும்போது நமக்கு நம்மள அறியாமலே எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் அதுல பண்ண முடியும்னு தோணும். ஒரு அப்படியே ஒரு அப்படியே ஒரு கிராஃப் போட்டோ மாதிரி இல்லாம அதை தாண்டின சில விஷயங்கள், சில சங்கதிகள் போடுறது, சில பிர்கா போடுறது அவசியமான இடங்கள்ல அதெல்லாம் பண்ணலாம். இது இல்லைன்னா நமக்கு அந்த பாட்டுல மட்டுமே கவனம் இருக்கும், பாடும்போது இந்த அளவுக்கு ஒரு டைட்டில் வின்னர்ஸா ஆவீங்கன்னு நினைச்சீங்களா? இந்த அளவுக்கு ஒரு புகழ்ச்சிக்கு வருவீங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சீங்களா ரெண்டு பேரும்? உண்மையை சொல்லணும்னா இந்த சூப்பர் சிங்கருக்கான ஆடிஷன் எங்களுக்கு முன்னாடியே, நாங்க போறதுக்கு முன்னாடியே அதுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தவறா சொல்லல. அதுல நாங்க கலந்துருக்க மாட்டோம். ஏன்னா எதனால அப்படின்னாக்க, நாங்க எங்களுக்கு ஆசைதான் இது மாதிரியான ஒரு மேடை கிடைக்கணும், இப்படி எல்லாம் நாங்க போய் பாடணும். சோ அப்படி ஒரு மேடை யாராவது உருவாக்கி தர மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம்லாம் எங்களுக்கு பல வருடங்களா இருந்ததுதான். ஆனா சூப்பர் சிங்கருங்கிறது இவ்வளவு காலமா இது மாதிரியான ஒரு முயற்சி யாருமே எடுத்தது மாதிரி, சூப்பர் சிங்கர்னு இல்ல எந்த ஒரு மற்ற எந்த ஒரு சேனலுமே எடுத்த மாதிரி எங்களுக்கு நினைவுல இல்ல. அதனால எங்களுக்கு சூப்பர் சிங்கர்னாலே அது வந்து சினிமா பாடல் பாடுறது, கர்நாடிக் இது மாதிரியான பாடல் பாடுறதுக்கான ஒரு மேடை அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எங்களுக்கும் இருந்தது. எங்கள்ட சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆடிஷனுக்காக அந்த தகவல் சொல்லும் பொழுது விஜய் டிவில இருந்து ஒரு ஆடிஷன் நடத்துறாங்க தஞ்சாவூர்ல, அதுல நாட்டுப்புற கலைஞர்களுக்கான ஆடிஷன் தான் அது, நீங்க எல்லாம் போய் கலந்துக்கங்க, வரலாமா, வர்றவங்க வந்து கலந்துக்கங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்க அப்படியா, ஒருவேளை புதுசா ஏதோ ஷோ பண்ண போறாங்க போல் இருக்கு, இவ்வளவு காலமா நம்ம வேற எதுலையும் போய் கலந்துக்கல, நாட்டுப்புற கலைஞர்களுக்குன்னு ஒரு ஆடிஷன் பண்ணும் பொழுது நம்ம போய் கலந்துக்குவோம், நமக்கு தெரிஞ்ச பாட போறோம் அப்படின்ட்டு தான் நாங்க போய் அதுல கலந்துக்கிட்டோம். அங்க போய் நாங்க பாடுற வரைக்குமே எங்களுக்கு அந்த ஒரு அந்த விஷயம் தெரியாது. அப்புறம் அங்க வச்சிருந்தவங்க அந்த அந்த பேடெல்லாம் வச்சிருந்தாங்க ஸ்டிக்கர் ஒட்டி, சூப்பர் சிங்கர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி. அப்புறம் தான் எங்களை டவுட்ல தான் கேட்டோம், சார் இது என்ன ஆடிஷன், எதுக்கானது அப்படின்னு கேட்கல, சூப்பர் சிங்கர் ஆடிஷனா? ஐயோ இப்படிலாம் சொல்லியிருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோம், எங்களுக்கு சினிமா பாட்டெல்லாம் தெரியாது, நாங்க இல்ல எங்களெல்லாம் வர சொன்னாங்களே நாட்டுப்புற பாட்டு பாடுறோமே அப்படின்னு. இல்ல இல்ல நீங்க பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற பாட்டையும் பாடுங்க, அதே போல சினிமா பாட்டு தெரிஞ்சாலும் நீங்க அதையும் பாடுங்க, நீங்க செலெக்ஷன் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்த சுற்றுகள்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் எங்களை ஆடிஷன் பண்ணாங்க. எங்களுக்கு சுத்தமா இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆமா, ஆகா இது தேவையில்லாம இப்ப நம்ம அலைஞ்சிட்டோமோ வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுல தோணுச்சு. ஆனாலும் அப்புறம் அவங்கள்ட்ட அந்த ஷூட் பண்ணவங்க அவங்க எல்லாம் கூட அங்க விஜய் டிவில ஒர்க் பண்றவங்க தான், அவங்கள்ட்ட ஒரு ஒரு தாழ்மையா சொன்னோம், சார் நாங்க இதுல தேர்வாகவும் ஆக மாட்டோங்கிறது ரெண்டாவது தான், ஆனாலும் இந்த நாங்க நிறைய டிவில பாக்குறோம், இந்த பொங்கல் கொண்டாட்டம், தீபாவளி கொண்டாட்டம், சிறப்பு நிகழ்ச்சினாலும் நிறைய பண்றீங்க, அதுலயாவது ஏதாவது இந்த நாட்டுப்புற கலைஞர் எங்களை மாதிரியான ஆளுகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் ஒரு சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறோம்னு சொல்லி சின்ன மச்சான் பாடலையும் பாடி வச்சோம். அது என்னவோ அதுதான் நாங்க பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறமா திரும்ப ரெண்டா ஆடிஷன் கூப்பிட்டாங்க, நாங்க போகல, இது சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரிதான். ஆமா, இது தேவையில்லாம சென்னைக்கு எல்லாம் போயிட்டு நமக்கு இருக்க சிரமத்துல ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் இப்ப போய் செலவு பண்ணி போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம்தான். அதனால இப்ப போவேண்டான்னு சொல்லிட்டு நாங்க போகவும் இல்லை ரெண்டாவது ஆடிஷனுக்கு. அதுக்கப்புறமா அவங்க திரும்ப போன் பண்ணி, ஏன் நீங்க வரல,
எதுக்காக வரல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அப்புறம் நீங்க தானே அன்னைக்கெல்லாம் பேசுனீங்க வச்சீங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா எங்களை மொபைல்ல பாடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, அப்படித்தான் அடுத்தடுத்த ஆடிஷன்லாம் நடந்து அதன் பிறகு நாங்க போனோம். இப்படிதான் நாங்க உள்ள போனது. ஆசம், அது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த சரித்திரமே பறைச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். அன்னைக்கு நீங்க போகலனா எங்களுக்கு இவ்வளவு அழகான கதை. கண்டிப்பா, அதன் பிறகு அந்த ஒரு மேடைக்கு நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க கேட்ட மாதிரி நாங்க நினைச்சு கூட பாக்கல. இன்னும் சொல்லப்போனா சூப்பர் சிங்கருக்கு முன்னால நாங்க எந்த ஒரு வெளிநாட்டு பயணமும் நாங்க பண்ணதே கிடையாது. எங்க பாஸ்போர்ட்லயும் கிட்டத்தட்ட நாங்க பாஸ்போர்ட் 2010 எடுத்தோம். இந்த ஒரு 8 ஆண்டுகளமா ஒரு நாட்டுக்கு கூட ஒரு முறை கூட அதுல பதிவேற்றமே ஆனது கிடையாது. ஆனா இப்போ இந்த ஒரு ஆண்டுலயே எங்களுடைய பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப ரெனியூவல் பண்ணி இப்ப கொரோனாவுக்கு அப்புறம் லாக்டவுன் அப்புறமா நாங்க புது பாஸ்போர்ட்ல தான் பயணம் பண்ணணும். புது பாஸ்போர்ட் பயணம் பண்ண போறது டோக்கியோக்கு தான். ரொம்ப அழகா இருந்தது.